fresh and trendy Odyssey up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. TNPSC சார்பில் தடய அறிவியல் துறை பணிக்கான தேர்வு தொடங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த தேர்வுல சுமார் எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க? எத்தனை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு? ராதா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னையின் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கோவிலம்பாக்கம் பகுதியில் தான். இன்று டிஎன்பிஎஸ்சி சார்பில் இந்த பகுதியை பொறுத்தவரையில் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. இது தடயவியல் அறிவியல் துறையின் கீழ் இருக்கக்கூடிய இளநிலை அறிவியல் அலுவலர் பணியிடத்துக்கான தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. தமிழக அளவில் 31 இடங்களில் இந்த தேர்வு இன்று நடைபெறுகிறது. சென்னையை பொறுத்தவரையில் 3 இடங்களில் இந்த தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் பார்த்தால் 9152 பேர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை பொறுத்தவரையில் 1700 மேற்பட்டோர் இந்த தேர்வு எழுதுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு மையத்தை பொறுத்தவரை 1300 மேற்பட்டோருக்கு தேர்வு எழுத அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேர்வு என்பது காலை 9:30 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. இது 12:30 மணி வரையில் இந்த தேர்வு நடைபெறும். இதைத் தொடர்ந்து பிற்பகல் தேர்வு என்பது 2:30 மணி அளவில் தொடங்கி மாலை 5:30 மணி அளவில் நடைபெறும். காலை நடைபெறக்கூடிய தேர்வு என்பது இந்த துறை சார்ந்த பிரிவுகளில் படித்துள்ள வேதியியல், இயற்பியல், உயிரியல் பாடங்களை பொறுத்து காலை தேர்வு அமையும். அதே நேரத்தில் பிற்பகல் தேர்வு என்பது தமிழ் மற்றும் பொது அறிவு சார்ந்த வினாக்கள் இடம்பெறும் தேர்வாக இருக்கும். இந்த அறிவியல் இளநிலை இந்த அலுவலர் பணியிடத்தில் 31 காலி பணியிடங்கள் இருக்கிறது. இதை நிரப்புவதற்காக டிஎன்பிஎஸ்சி சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. குறிப்பாக தேர்வு மையங்களுக்கு 9 மணிக்கு பிறகு வந்த தேர்வர்கள் அனுமதிக்கப்படவில்லை. முழுமையாக இந்த தேர்வு என்பது கணினி வழியாக நடத்தப்படுவதால் பல்வேறு சோதனைக்கு பிறகு தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிஎன்பிஎஸ்சி சார்பில் இந்த தேர்வுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வு மையங்கள் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ராதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?